உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் மார்பக புற்றுநோய் டிஜிட்டல் முறையில் விழிப்புணர்வு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மார்பக புற்றுநோய் மற்றும் அதன் தன்மைகள் மார்பக புற்றுநோயை குணப்படுத்தும் முறைகள் அதற்கான சிகிச்சைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் மற்றும் மருத்துவர் மருத்துவர்கள் கூறுகையில் உலக அளவில் மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு தன்னார்வலர்கள் மார்பக புற்றுநோய் குறித்தும் அதில் தன்மை குறித்தும் பொதுவெளிகளில் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இந்தியாவில் மார்பக புற்றுநோய் மீதான விழிப்புணர்வு அதிக அளவில் இல்லை எனவே மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற வரும் பெண்களில் பெரும்பாலானோர் இளம் வயதிலேயே வருகின்றனர் அவர்களுக்கு இளம் வயதிலேயே இந்த மார்பக புற்றுநோய் தாக்குதல் ஏற்படுகிறது ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் மூன்றாம் நிலையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக வருகின்றனர் அவ்வாறு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடிவதில்லை ஒரு நோய் தாக்குதலுக்கு ஆளானவர்கள் முற்றிய நிலையில் மருத்துவமனைக்கு வரும் பட்சத்தில் அந்த நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் எனவே மார்பக புற்றுநோய் சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வுகள் இந்திய மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவே தற்பொழுது கடந்த காலங்களில் நாங்கள் பல்வேறு விதமான மார்பக புற்றுநோய் சம்பந்தமான கருத்தரங்குகள் மற்றும் விவாத நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் போன்றவற்றை நடத்தி வந்தோம் தற்பொழுது இந்த ஆண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தில் அது சம்பந்தமாக டிஜிட்டல் முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் பொதுமக்கள் பெரும்பாலும் உபயோகப்படுத்தும் நவீன ரக செல்போன்களில் அவர்களை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு சின்னத்தையும் அந்த காரின் பின்புறம் அச்சடித்துள்ளோம் மேலும் அந்த கவரில் ஒரு கியூஆர்ட் கோடு அச்சிட்டுள்ளோம் அதனை அனைவரும் ஸ்கேன் செய்யும் பொழுது மார்பக புற்றுநோய் மற்றும் அதற்கான விளக்கம் மார்பக புற்றுநோயின் நிலைகள் எந்த நிலையில் எவ்வாறு அந்த நோயின் அறிகுறி தென்படும் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை இணையதளங்களில் நேரடியாக பார்க்க முடியும் மேலும் விழிப்புணர்வு வீடியோக்கள் மற்றும் குறும்படங்கள் அந்த இணையதளங்களை பொதுமக்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம் தற்போது இந்த டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளோம் தொடர்ந்து பல்வேறு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மார்பக புற்றுநோயின் தாக்கம் மற்றும் அந்த நோயின் தன்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளோம் எனவே வரும் தலைமுறையினர் மார்பக புற்றுநோய் மீதான விழிப்புணர்வை அதிகம் கவனத்தில் கொண்டு அந்த நோயின் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை பெற்றுக்கொண்டால் கொண்டால் விரைவில் குணமடையலாம் என்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள் அதாவது அக்டோபர் மாதம் வந்து உலகம் முழுவதும் பிங்க் மாதம் அவேர்னஸ் மார்பகம் புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்படும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் மையத்தின் சார்பில் நம்ம இந்த வருடம் இதை இந்த பதினாறாவது வருடமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்ம வெஸ்ட் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த தடவை நம்ம ஒரு செல்ஃபோனோட மொபைல் கேஸ் கவர் பண்ணியிருக்கோம் உள்ளே ஒரு கியூஆர் கோடு இருக்கிற மாதிரி அந்த க்யூஆர் கோடில் என்னென்ன இருக்குன்னா ஒரு பிரஸ்ட் கேன்சர் பற்றிய புக்